டென்த்து லெவல்த்து டுவெல்த்து காலேஜுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இப்போ லீவுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த இடத்துல ஃபுல்லாக பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். என்னென்ன லீவு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அதனால் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல்லைக்கானும் கிளிக் பண்ணி ஆன் கொடுத்துவாங்க. ஓகேவா? இப்போ இந்த வீடியோக்கான எல்லா வீடியோக்கான ப்ரூஃபும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரிஜினல் வீடியோ வந்து நியூஸ் வீடியோனா உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கேட்டிங்கன்னா நாங்கள் பார்த்தீங்கன்னா போகலான் இருக்கோம். அதனால் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ண கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ எப்போருந்து நமக்கு வந்து லீவ் விட போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 9வது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு லீவ் விட்டுட்டாங்க. ஏன்னா இப்போ கொரோனா வேறு பார்த்தீங்கன்னா அதிகமாகிடுச்சுனால இப்போ இந்த நியூ இயர் இது மாதிரி கிறிஸ்மஸ் வந்தனால இப்போ கொரோனா பார்த்தீங்கன்னா அதிகமாகிடுச்சு. இப்போ அதனால் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நமக்கு வந்து 9th வரைக்கும் லீவ் விட்டாங்க, கொரோனா வந்து அதிகமாகிட்டனால. ஆனால் இப்போ அவங்க சொல்கிறாங்க கண்டிப்பாக இப்போதைக்கு காலேஜுக்கு வந்து இப்போ நம்ம வந்து 3 நாளும் மூடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் கண்டிப்பாக 10th 12th இப்போதைக்கு நாங்கள் மூட மாட்டோம். ஏன்னா அவங்களுக்கு வந்து முக்கியமான நேரம், அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து தடுப்பூசி வந்து போட்டுட்ருக்காங்க. அதனால் மாணவர்கள் ஸ்கூலுக்குனா வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டும் சொல்கிறாங்க. அதனால் எப்போ வேணாலும் பார்த்தீங்கன்னா நம்ம 10th 12th ஸ்கூல் வந்து மூடுறதுக்கும் அதே வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி எல்லா மற்ற ஸ்டாண்டர்ட் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா மூடிடுவாங்க. ஆனால் இந்த 10th 12th மட்டும் பார்த்தீங்கன்னா லேட்டாக தான் மூடுவாங்க. அதனால் நீங்கள் கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணும். ஏன்னா இந்த கொரோனா வந்து அதிகமாக ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கொரோனா அதிகமானதுக்கப்புறமேட்டு நம்ம எல்லா ஸ்கூலுமே மூடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருமே கொஞ்சம் சேஃப்டியாக பத்திரமாக இருந்துக்கோங்க, வீட்டில் பத்திரமாக இருந்துக்கோங்க. அதுவும் இல்லாமல் எப்போ இந்த ஸ்கூலெல்லாம் விட போகிறாங்க, நிறுத்த போகிறாங்க 10th 12th அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த தகவல் வந்து வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. இந்த 9 முதல் 12 வகுப்பு வரை மாணவர்களுக்கும் பள்ளி விடுமுறை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. அதனால் நீங்கள் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கலாம். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக நீங்கள் கேட்டிருந்தீங்க, ஆசையில் இருந்தீங்க இத்தனை நாளாக என்னான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லாக்டவுன் போடணும், சீக்கிரமாக ஆன்லைனில் எக்ஸாம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா 10th 12th எக்ஸாம் வரப்போகிற நேரத்தில் இந்த கொரோனா வந்துருச்சு, அதுவும் இல்லாமல் லாக்டவுனும் போட்டாங்க. அதனால் இனிமேட்டு ஆன்லைனில் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா நடக்க போகிறாங்க வரப்போது. அதனால் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் யார் யார் சந்தோஷமாக இருக்கீங்களோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த சந்தோஷத்தை நீங்கள் லைக் பண்ணுற அந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணி எங்கள்கிட்ட மறக்காமல் அப்படியே சொல்லிடுங்க. ஓகேவா? இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் ஆன்லைனில் நடக்க போது எக்ஸாமு, அதனால் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதேமாதிரி வேறு ஏதாச்சும் உங்களுக்கு அப்டேட் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதோட நாங்களும் போடுறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பை பாய்.